மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினடிக்ஸ். இயக்குனர் பிரியதர்சன் அவங்களோட இயக்கத்துல மோகன்லால் நடிப்புல வெளிவந்துள்ள திரைப்படம் தாங்க மரையாக்கர். இந்த படம் வந்துட்டு தமிழ் டப்பிள்லயும் வந்து வெளியாகிருக்கு. இது வந்து ஒரு மலையாள திரைப்படம் வேற. இந்த படம் வந்து என்ன மாதிரியான ஒரு கதைக்களத்தை பத்தி பேசுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மரையாக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலத்துல வந்துட்டு கப்பல் படையில வந்துட்டு மிகவும் சிறந்து விளங்கக்கூடிய போர்ச்சுகளை எதிர்த்து போர்ச்சுகளோட வணிகம் வந்து இந்த நாட்டுல வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்த்து போராடின மரையாக்கர் அப்படின்ற ஒரு மக்களை சார்ந்த வாழ்வியல் சார்ந்த படத்தை வந்து எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணி அதுல கொஞ்சம் மெலோ டிராமாவோ ஹீரோயிசம்லாம் கலந்து இந்த படத்தை வந்துட்டு எடுத்திருக்காங்க. இந்த படம் பேசக்கூடிய ஃப்ளேவரும் அந்த மாதிரிதான் இருக்கு. ஒரு மிகவும் வந்துட்டு ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படம் கூட சொல்லலாங்க இந்த படம் வந்துட்டு மோகன்லாலோட நடிப்புல. அது மலையாளத்துல மட்டும் இல்ல, தமிழ்லயும் சரி தெலுங்குலயும் சரி எல்லா சைட்லயுமே வந்துட்டு கண்டிப்பா ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா குறிப்பா தமிழ்ல ரொம்பவே எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு வந்துட்டு. அந்த எதிர்பார்ப்பு இந்த படம் பூர்த்தி செஞ்சுச்சா இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உண்மையிலே பூர்த்தி செய்யல அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல வந்துட்டு திரைக்கதை வந்து ரொம்பவே வந்துட்டு சுமாரான ஒரு திரைக்கதையை தான் எழுதியிருக்காங்க. ஒரு வழக்கமான ஒரு திரைக்கதை மட்டும்தான் படத்திலேயே வந்துட்டு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு மூணு காட்சிகள் மட்டும்தான் படத்திலேயே வந்துட்டு நல்லா வந்திருக்கு. டெக்னிக்கலா மூணு ஷாட் என்னென்னு கேட்டீங்கன்னா, முதல் பாதியில் இருக்கக்கூடிய அந்த கப்பல் ஃபைட்டு, இரண்டாம் பாதியில் இருக்கக்கூடிய மோகன்லால் அவர்களும் அர்ஜுன் அவர்களும் இருக்கக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸு, மூணாவது இந்த படத்துல காட்டக்கூடிய அந்த ஆர்ட் ஒர்க்கு, இது மூணு மட்டும்தான் படத்துல ரொம்பவே வந்துட்டு சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க பேச வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல ஆர்ட் ஒர்க்கும் படத்துல இருக்கக்கூடிய டெக்னீஷியன் மட்டும்தாங்க. படத்துல ஒளிப்பதிவும் சரி படத்துல இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டரோட ஒர்க்கும் சரி ரொம்பவே வந்துட்டு சூப்பரா இருக்கு. அதுக்கடுத்து வந்து படத்துல இருக்கக்கூடிய டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு நான் சமீபத்துல பார்த்த படத்துல விட இந்த படத்துல வந்துட்டு டப்பிங் வந்துட்டு ரொம்ப சூப்பரா அருமையாகவும் பேசியிருக்காங்க. இது மட்டும்தாங்க இந்த படத்துல வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு தி பெஸ்டா இருக்கு. அதுல வந்துட்டு நம்ம எந்த விதமான குறைபாடுகளுமே சொல்லவே முடியாது. ஆனா ஒரு படமா இந்த படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நிறைய மெலோ டிராமாவான காட்சிகள் வந்துட்டு அதிகமா இருக்கு, ஹீரோயிசமான காட்சிகள் அதிகமா இருக்கு. ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ல காட்டும் போது ரொம்பவும் யதார்த்தமான, அப்படி இல்லைன்னு சொன்னா ஓவர் மெலோ டிராமாவா காட்டும் போது அதுல கொஞ்சம் மாஸ் எஃபெக்ட்ஸோட காட்டுறதுக்காக முயற்சி பண்ணிருக்கலாம். ஆனா இவங்க வந்துட்டு ஒரு மெலோ டிராமா பிளஸ் அதுல கொஞ்சம் யதார்த்தத்தை மிக்ஸ் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக படம் வந்துட்டு அந்த மாதிரி காட்டும் போது படம் வந்து கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆயிருச்சு நிறைய இடங்கள்ல. ஓப்பனிங் சில படங்கள்ல ஹீரோவை அவருடைய சின்ன வயசு கதாபாத்திரத்தை வந்து காட்டும் போது, ஓ இப்படிதான் வளர்றாரா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அவர் வளர்ந்தா எப்படி இருக்க போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வைக்கும். ஆனா படம் ஆரம்பிச்ச 20-25 நிமிடத்துக்கு வந்துட்டு எதுக்காக ஹீரோ இப்படி வளர்றாரு, நேரடியாவே ஹீரோவே காட்டிடலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு 20 மினிட்ஸ் அந்த சீன் சீக்வன்ஸ் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்பவே வந்துட்டு திரைக்கதையில வந்துட்டு ஒரு பிடிமானமே இல்லாம வந்துட்டு திரைக்கதை வந்து போய்கிட்டே இருந்துச்சு. அதுலலாம் வந்துட்டு உண்மையிலேயே வந்து இயக்குநர்கள் வந்து ரொம்பவே வந்து கவனம் செலுத்திருக்கலாம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஹாலிவுட்டு டோலிவுட்டு ஹாலிவுட்டு இப்படி இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரிஸ்ல இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே இதுல வந்து நடிச்சிருக்காங்க. அசோக் செல்வன், கீர்த்தி சுரேஷ், சுனில் செட்டி, பிரபு அவர்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போறியமான ஏகப்பட்ட பேர் வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. எல்லாருடைய நடிப்புமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. யாருமே வந்துட்டு நம்ம வந்துட்டு இவங்க வந்து இந்த மாதிரி நடிச்சிருக்காங்க அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது. எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு படமா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, முழுமையா மரையாக்கர் படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏமாற்றம். விருப்பம் இருந்தா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.